திரைப்பட பாடலாசிரியர் பேராசிரியர் திரு சொர்க்கோ ரா கருணாநிதி அவர்களை பேச அழைக்கிறேன். நாட்டரசர் அரியணையில் நலம் பாய்க்க பூத்திருந்து, ஏட்டரசர் சுவடுகளில் எழுத்து நலம் காத்திருந்து, பாட்டரசர் கவிதைகளில் பரிமளித்து, எங்கள் கூட்டுக்குள் வாழ்கின்ற செந்தமிழை கும்பிட்டு வணங்குகிறேன். வணக்கம். முந்தி பிறந்தவளே, மொழிக்கெல்லாம் தலைமகளே, கவிஞர்கள் சிந்தனை வான் மீது சிறகடித்து பரப்பவளே, சந்தன பொய்கையிலே சதுராடி நிற்பவளே, சென்னை நந்தனம் பேராசிரியர் உன் நல்லடியை வணங்குகிறேன். வணக்கம் என்று தொடங்குகிறேன். பாருங்கள், இந்த பிரமாக்களுடைய அவையை, ராஜாக்கள் கூட்டம், விக்ரம ராஜா, பேரரசர், பேரரசு, ஒரு புலவன் இங்கே நிற்கின்றேன். அரசர்கள் கூட்டத்திலே ஒரு புலவன் நான் நிற்கின்றேன். கம்ப்யூட்டர், கால்குலேட்டர், மோடோமீட்டர், அம்மீட்டர், இன்குபேட்டர், தெர்மாமீட்டர், லாக்டோமீட்டர் என்று மீட்டர் கணக்கிலே ஓடிக்கொண்டிருக்கிற அறிவியல் யுகத்திலே ததும்பி நிற்கிறது, நிரம்பி நிற்கிறது கூட்டம். அங்கும் அங்கும் வெளியே இடம் கிடைக்காமல் நிற்கிற கூட்டம். இதற்கு யார் காரணம்? சீரரசன், சிறப்பரசன், செம்மொழி அரசன், எங்கள் கவி பேரரசன் தான் காரணம். தமிழ்நாட்டிலே 33 முறை ஸ்டேட் ஃபர்ஸ்ட், முதல் மதிப்பு, முதல் பரிசு பெற்ற ஒரு கவிஞன். 2023 முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதன் என்ற விருதை தமிழக அரசியல பெற்ற ஒரு கவிஞன். உலக மாநாடுகளே, 3 மாநாடுகளே முழங்கிய ஒரு கவிஞன். இசை உலகின் மேதை இசைஞானி அவர்களும், எழுத்தாளர் சுஜாதா அவர்களும் நடத்திய திரைப்பட பாடலாசிரியர் போட்டியிலே 25,000 பேருக்கு மேலே கலந்து கொண்ட போட்டியிலே முதல் பரிசு தங்க பேனா பெற்ற ஒரு கவிஞன். ஆட்டோ ஓட்டுகிறவனுக்கு இந்தியாவிலே முதலிலே டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்த ஒரு கவிஞன் அவன் நான் தான். நான் சொல்கிறேன், இந்தியாவிலே சிறந்த கவிஞர்கள் 5 பேரை சொல்லென்றால், எங்களுடைய மன்னன், எங்களுடைய அண்ணன் கவி பேரரசை சொல்வேன். இந்தியாவிலே சிறந்த கவிஞர், இந்தியா மொழிகள் தோன்றியதிலே சிறந்த கவிஞர் ஒரு 3 பேரை சொல் என்றால், எங்கள் அண்ணன் கவி பேரரசை சொல்வேன். இந்தியாவிலே சிறந்த கவிஞர் ஒருவரை சொல் என்றால், அவர் எங்கள் அண்ணன் கவி பேரரசு என்று நான் எல்லா மேடைகளிலும் சொல்வேன். என்ன கவிங்க? சுரதாவை நான் காதலித்திருக்கிறேன், காமராசனை நான் கைகூப்பி வணங்குகிறேன். நான் காமராசனை முகமேனும் அதற்கு ஒரு தலைநகரோ, கைகள் மூடிய கோட்டை கதவுகளோ. ஆனால் அம்மா சொன்னதை போல 7 முறை குடியரசு விருதை பெற்ற கவிஞர் இங்கே வந்திருப்பதே நமக்கு பெரிய பெருமை. உன்னை பற்றி, அண்ணனை பற்றி ஒரு 2 வரியை சொல்லலாம். உன் சட்டையை பிழிந்தால் சமுத்திரம் கிடைக்கும், நீ எட்டி நடந்த தூரம் இமயத்தை ஜெயிக்கும். உன்னுடைய எழுத்துகள் ஒவ்வொன்றுக்கும் தங்க பதக்கம். நான் ஒரு படத்திலே பாட்டு எழுதினேன். ஓடி உழைப்பவர் வாடி கிடக்கையில் தேடி பிடித்திட நாடு நினைக்குது, கோடி பணத்திமிர் பாடி கணக்குது. அந்த லால் போன்ற அந்த இசையமைப்பாளர் சொன்னார், இதில் இசை இல்லை என்றார். நல்லா படிங்கண்ணே, மறுபடியும் படிங்கண்ணே. ஓடி உழைத்தவர் வாடி கிடக்கையில் கோடிக்கணக்கிலே மூடி கிடக்குது, தேடி பிடித்திட நாடு நினைக்குது, கோடி பணத்துமுர் பாடி கணக்குது. ஓடி உழைத்தவர் வாடி கிடக்கையில் கோடிக்கணக்கில் மூடி கிடக்குது, தேடி பிடித்திட நாடு நினைக்குது, கோடி பணத்துமுர் பாடி கணக்குது. இல்லையா இசை என்றேன். தமிழில்தான் இசை இருக்கிறது, தமிழை விட உலகத்தில் எந்த மொழியும் இல்லை. பிஞ்சு குழந்தைகள் கஞ்சி கழுகுது, கஞ்சி அழுகையில் நெஞ்சை பிழியுது, பஞ்சம் பசித்துயர் நஞ்சாய் பரவுது, வஞ்ச கையவரின் மஞ்சம் பெருகுது. பிஞ்சு குழந்தைகள் கஞ்சி கழுகுது, கஞ்சி அழுகையில் நெஞ்சை பிழியுது, பஞ்ச பசித்து நஞ்சாய் பரவுது, வஞ்ச கையவரில் மஞ்சம் பெருகுது. தமிழின் அழகு எல்லாமே உண்டு. அன்பு இருக்கிறது, பண்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது, நேசம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, வீரம் இருக்கிறது, விருது இருக்கிறது. தமிழில் அனைத்தும் இருக்கிறது, அதில் இசையும் இருக்கிறது. தமிழை விட உயர்ந்தது எது உண்டா? போப்பாண்டவர் சொல்கிறார், என் கூற்றல், என் சமாதியிலே தேவதூதன்
உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என்று சொல்லவில்லை. கிறித்தவ மதத்தை பரப்ப வந்தவன் இங்கே உறங்குகிறான் என்று சொல்லவில்லை. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என்றது. கடல் நீரை குடிநீராய் மாற்றும் காலம் கருவறை இன்றை பிள்ளை பெற்ற காலம் உடல் கூறு கூறாக பிரித்து வைத்து ஒட்ட வைக்கும் புதுக்காலம் இந்த காலம். படகு நில வானத்திலே குடியிருக்க பனிக்கோட்டில மணிக்கணக்கிலே படுத்திருக்க வடக்கடைய சூரியனை பிடித்து பார்க்க விஞ்ஞான யுகத்திலே சொல்லிட்டு போயிட்டான். அவன் பெரியவனா, இவன் பெரியவனா, அது பெரிதா இது பெரிதா என்று என்பவனுக்கு தீர்ப்பு சொல்றான். ஆண்டவரை அறியாது செய்கிறார்கள் மன்னியும். யார்? கர்த்தர். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தலும் இளமே. இந்த கூட்டத்தில் நாளைக்கு ஒரு மந்திரி இருக்கலாம். ஆகவே தமிழை படியுங்கள். தெய்வத்தை விட உயர்ந்த தமிழ்தான் தெய்வத்தை விட உயர்ந்தது. விடை வருகிறேன், போய் வருகிறேன். ஒலித்தது. அதிரடியான படங்கள் மூலம் ரசிகர்களின் மனதை ஆளும் இயக்குனர், இயக்குனர் சங்க செயலாளர் திரு பேரரசு அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே பேசுறதுக்காக நான் வரலை, கவி பேரரசோட பேச்சை கேட்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். நான் அவர் பேச அவருடைய பேச்சு, அவர் உரையாடலை, அவர் கவிதையை நேர கேட்கறதே பெருமையான விஷயம். அந்த அந்த பெருமை தேடி நான் வந்திருக்கிறேன். கவிப்பேரரசு வைரமுத்து. இது வெறும் பேர் இல்லை, இது தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. கவிப்பேரரசு வந்து தமிழோட கௌரவம், தமிழுக்கு கிடைத்த தவ புதல்வன். அவர்கிட்ட உள்ள ஒரு சிறப்பு, நான் ஒரு விஷயத்தை அவர்கிட்ட வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன், அதை கொஞ்சம் சொல்லிடணும். கோடிக்கணக்கில் ரசிகர்களை பெற்றுள்ள பெரிய நடிகர்கள், அவர்கிட்ட சில ஓப்பனிங் சாங் இருக்கும், அறிமுக பாடல். அந்த அறிமுக பாடல் வந்து அந்த ஹீரோ சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளிலோ இல்லை அவருடைய பிறந்தநாள்களோ கிராமம் கூட அவர் பிறந்தநாளோ கொண்டாடப்படும். அப்படி எல்லா இடங்களிலும் அவர் படங்களில் இடம்பெற்ற டுயட் பாடலாம் அவ்வளோ இருக்காது, அந்த அறிமுக பாடல் தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படம் அறிமுக பாடல்னால், இப்போ அண்ணாமலையில் வந்து அண்டா பால்காரன் பாட்ஷா ஆட்டோ போகிற ஆட்டோ போகிறேன், இது மாதிரி நிறைய பாடையப்பா. இந்த பாடல் அதிகமாக ஒளிபரப்பப்படும். இது திரையோடு மட்டும் போகாது, பெரிய கதாநாயகனோட அறிமுக பாடல் வந்து சினிமா தியேட்டரோடு அந்த திரையோடு போய்விடாது, அது மக்கள்கிட்ட போய் சேரும், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் போய் சேரும். அப்போ அந்த பாடல்களில் வெறும் டியூனுக்கு வரிகளை நிரப்பாமல் நல்ல கருத்துக்களை, நல்ல தத்துவங்களை, மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை அதில் நுழைத்து, அங்கே ஹீரோ அந்த பாடலை பாடினாலும் அந்த படத்தில் உண்மையான ஹீரோ கவிப்பேரரசு வைரமுத்து. அண்ணாமலை படத்தில் பார்த்தா அதில் எத்தனை கருத்துக்கள், பசி இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் தோலாகும், இந்த நெறியவர்கள். ஆட்டோக்காரர்களுக்கு அவங்களுக்கு கௌரவப்படுத்தினதே முதல்ல ஆட்டோக்காரனா ஒரு மாதிரியே பார்த்தாங்க. ஆட்டோ ஓட்டுறது கௌரவமான விஷயம், அது ஒரு சேவை, அது ஏழைகளுக்கான ஒரு வாகனம் அப்படின்னு பெருமைப்படுத்துறது ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் சாங். இது நான் அங்கே உன்னிப்பாக கவுன்ஸ்டே வந்தேன். அப்போ நான் இயக்கும் பொழுது நானும் சில உச்ச நட்சத்திரங்களை வைத்து படம் இயக்கினேன், திருப்பாச்சி. அதுலேயும் ஹீரோவுக்கு அறிமுக பாடல், நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் முகவரி தேவையில்லை. நான் முதல்ல கதை விஜய் சார்கிட்ட சொல்லும்போது அந்த பாடல் சிச்சுவேஷன் இல்லை, நான் பொதுவாக கதை சொன்னேன். அந்த படத்தில் விஜய் நடிக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான், அவர் நிறைய ரசிகர்களை சம்பாதிச்சு வச்சுருக்கிற ஒரு கதாநாயகன், அப்புறம் தான் தோணுச்சு எனக்கு
இப்போ மிகப்பெரிய ஒரு ரஜினிக்கு ஈக்குவல உள்ள ஒரு கதாநாயகன். இதில் அவருக்கு அறிமுக பாடல் அண்ணாமலையில் ரஜினிக்கு அமைந்தது மாதிரி, அண்ணாமலை படத்தில் கவி பேரரசு எழுதின மாதிரி ஒரு பாடலை அமைக்க வேண்டும் என்று எனக்கு உந்துல தந்தது வந்தேண்டா பால்காரன். அடுத்து சிவகாசி, வாடா வாடா தோழா வாழ்ந்து போப்போம் வாடா. திருப்பதி, திருப்பதி வந்தால் திருப்போம் தீப்பறி போல இருப்போம், உனக்கு மேலே எனக்கு மேலே யார் பாருடா, உன்னை என்ன வாழ வச்ச சாமி தானடா. இதெல்லாம் நான் எழுதுனதில்லை, என்னை எழுத தூண்டியது, என்னை எழுத தூண்டியது இந்த பேரரசு, எழுத தூண்டியது கவி பேரரசு. நான் வந்து அவர்கிட்ட வந்து காப்பி அடிச்சுன்னு நான் ஒத்துக்கிறேன். இப்போ அதுக்காக காப்பி அடிச்சாரு கேட்டுறாதியே, எது ஒரு இதை தப்பாக போயிருக்காங்க டக்கு, ஏதோ ஒரு எனக்கு பணம் தான்றாங்க இப்போது, அது வேற ரொம்ப இருக்குது, உசாராக பேச வேண்டியிருக்கு. பாடல் ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு ஒரு பாடலாசிரியராய் பாடல் எழுவது வேறு, ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு ஒரு கவிஞனாய் அதில் கவிதையை நிரப்புவது வேறு. நிறைய இங்கே பாடாசிரியர் இருக்காங்க, அவங்க டியூனுக்கு பாடலாசிரியராக பாடல் வரிகளை நிரப்புவாருங்க. கவி பேரரச வைரமுத்து அவர்கள் மட்டும்தான் அந் ஒவ்வொரு டியூன்லேயும் ஒரு கவிஞனாக கவிதையில் நிரப்புவார். நிறைய வரிகளை சொன்னார் அரவிந்தரா சார், அத்தனை வரிகளும் பாடலா சார், கவிதை, அத்தனை வரும் கவிதை. உதாரணத்துக்கு ராஜபார்வையில் கமலஹாசன் வந்துக்கு அதில் பார்வையற்றவர், அந்த கேரக்டருக்கு உள்ளே புகுந்து ஒரு பார்வையற்றனோட சுச்சுவேஷனில் அந்த பாடல் கேட்கும்போது நம்மளுக்கு வலிக்கும். அந்திமலை பொழிகிறது, ஒவ்வொரு துளிகளும் உண்முகம் தெரிகிறது. ஒரு பார்வையற்றவனுடைய பாயிண்ட் ஆஃப்ல ஒவ்வொரு துளியும் உண்முகம் தெரிகிறது. கண்ணுக்குள் முள்ளை வைத்தது யார் தீர்த்தது, தண்ணீர் நிற்கும்போது வேர்க்கின்றது. இதுக்கு மேலே என்ன கவிதை வேண்டியிருக்கு? சினிமா பாடல், அது சினிமா பாடல் இல்லை, சினிமா கவிதை. கவி பேரரசு எழுதின ஒவ்வொன்றும் பாடல்கள் அல்ல, கவிதை கவிதை கவிதை. அதனால தான் அவர் கவி பேரரசு, நான் வெறும் பேரரசு. பனை, நம்ம விக்ரம் ராஜா வந்திருக்காருன்னா நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த பனைக்கு திரைப்படத்து எதுக்கும் வரமாட்டாரே, இந்த பனை பாடல் வீட்டில் எதுக்கு வந்திருக்காருன்னு யோசிச்சு பார்த்தேன். அது காரணம் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு காலத்தில் எங்கே பார்த்தாலும், எங்கேருந்து திருச்சி போகிறோம் தஞ்சாவூர் போகிறோம் வச்சுங்களேன், போகிற வழியெல்லாம் கும்பகோணம் டிகிரி காப்பின்னு இருக்கும், பார்த்துக்கலாம். ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கும் கும்பகோணம் டிகிரி டிகிரி காப்பி. வரும்போது அப்படி தான், கும்பகோணம் டிகிரி காப்பி டிகிரி காப்பி. சென்னைக்கு நிறைய அரேஞ்ச், இப்போ அதெல்லாம் காணோம். இப்போ என்ன இருக்குது? கருப்பட்டி காப்பி, அங்கே தமிழ் வச்சிருச்சு. கும்பகோணம் டிகிரி காப்பிலாம் போயிட்டு இன்றைக்கி கருப்பட்டி காப்பி, கருப்பட்டி காப்பினு எங்கே பார்த்தாலும் கருப்பட்டி காப்பி தான். கருப்பட்டி இனிப்புங்கிறாங்க, கருப்பட்டியில் பல வகை போடுறாங்க. அப்போ இன்றைக்கி பூரா அன்றைக்கி கருப்பட்டி காப்பிங்கிறது இன்றைக்கி ரொம்ப பிரபலமாக இருக்குது. அதை மேலும் பிரபலப்படுத்தணும், ஒரு வியாபார சங்க தலைவராக நம்ம வியாபாரிகளில் வியாபாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு நம்ம விக்ரமாச்சா வந்திருக்கார் நினைக்கிறேன், அவருக்கு வாழ்த்துக்கள். பனை, எல்லாருக்கும் சிறப்பாக பேசிட்டாங்க. சில விஷயம் இப்போ சாங் பார்க்கும்போது அப்படியே நம்மளை நம்ம கிராமத்துக்கு வாழ்ந்த வாழ்க்கையை பின்னோக்கி இழுத்து செஞ்சிருச்சு. பதநீர், பதநீர்லாம் இன்றைக்கி எதுவும் இன்றைக்கி கூல்ட்ரிங்க்ஸ் எத்தனையோ பானங்களாக இருக்குது, பதநீருக்கு நிகராக எதுவுமே இல்லை. ஒரு வீட்டு வாசல்லையும் பதநீர்காரன் பதநீர் விற்கும்போது அந்த பனை ஓலையில் அந்த பதனியை ஊற்றுவான், அந்த பனை உள்ள வாசனத்தோடு அந்த பதனி கொடுப்போம் பாருங்க, அதுக்கு நிகர்ந்து உள்ளது எந்த பானமும் இல்லைங்க. அந்த நுங்கு வண்டி, இன்றைக்கி பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், காரில் போகலாம், என்னெல்லாம் போகலாம், அந்த நுங்கு வண்டியை ஊற்றிட்டு தெரிஞ்ச முடியாத காலகட்டம் அதுதாங்க, உண்மை சந்தோஷமான காலகட்டம் அதுதான் வண்டி. அந்த வண்டி ஓட்டும் போது இன்றைக்கி எந்த கார் ஓட்டினாலும் சந்தோஷம் வர மாட்டேங்குது. பனைமரம்,
இந்த இளவட்ட கல்லும்பாங்க ஊரில் அது ஒரு ஒரு இளமையான வயசில் அதை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, சிலர் தூக்குவாங்க. முதல் முறையில் சிவாஜி தூக்குறதை பார்த்துருப்போம். ஆனால் கிராமங்களில் பனைமரம் ஏறுவது இளைஞருக்கான ஒரு வெற்றியாக இருக்கும், அது ஒரு பெருமையாக இருக்கும். பனைமரம் அது அது வேறு, நான்லாம் ஏறியிருக்கேன், நெஞ்சை வச்சு 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 ஏறுறது. அதுக்கப்புறம்னு சொல்லுவாங்க அந்த கொண்ட கட்டை தாண்டதும்பாங்க, பனைமரத்துக்கு போயிட்டு அந்த இலைக்கு நடுவில் மேலே உட்காரணும், அதுதான் முழுசாக ஏறணும். தையல் உட்காந்து தான் இதெல்லாம் வெட்டி கீழே சாய்க்க முடியும். நான் அவருடைய ஏறி மேலே உட்காந்துட்டேன், ஹைட்டு அப்படியே ஆடுது, கீழே பார்க்குறேன் பனைமரம் ஒடிஞ்சிடுமோன்னு தோணுது எனக்கு. ஆனால் தெரியாதனம் ஏறிட்டோமோ அப்படின்னு மயக்கம் வர வருது. அப்புறம் ஒன்று உஷாராயிட்டேன், கீழேயே பார்க்கக்கூடாது, நுங்கு வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்ட்டு அப்பயே மேலே பார்த்து வானத்தை பார்த்துட்டே கீழே இறங்கினேன். ஏன்னா அவ்வளோ பனைமரம் ஏறுறதே அது ஒரு கவர்மெண்ட் நினைக்கிறது. அப்புறம் இன்னொன்று, இந்த பனை ஓலைக்கு அது ஒரு அதிசயம் இருக்கு. இப்போ கவிப்பேரசு அவர்கள் ஜீன்ஸ் படத்தில் அதிசயத்தை பற்றி நிறைய இருந்தாங்க, ஒவ்வொரு அதிசயமாக இருந்தாங்க. எல்லாத்தையும் விட ஒரு அதிசயம் என்னென்னா பனை ஓலை தான். இந்த பனை ஓலையில் செய்த வீடு, வீடு மேலே மண் சுவரில் பனை ஓலை இருக்கும், பனை ஓலையில் கூரை போட்டிருப்பாங்க. என்ன அதிசயம்னா வெயில் காலத்தில் அந்த வீட்டுக்குள்ளே படுத்த அந்த பனை உளுந்து குளிர்ச்சி தரும், வெக்கம் இருக்காது, வேர்க்காது. இன்றைக்கி இப்போ இந்த என்ன தான் வசதியாக வீடு கட்டினாலும் வெயில் அதில் நுந்து சுண்ணாமல் போயிடுது, ஏசிலாம் இன்றைக்கி மனசு இருக்க முடியாது. கூரை வீட்டுக்கு ஏசி பனை ஓலை, சரி ஓகே வெயில் காலத்துலாம் அப்படி இருக்குது. அப்போ மழை காலத்தில் இன்னும் குளிருமே, அதான் இல்லை, மழை காலத்தில் ஹீட்டை தரும், வெப்பத்தை கீழே இறக்கும், குளிராது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஏசிலாம் ஒன்லி கூலிங்கு மட்டும்தான் தரும், பனை ஓலை தான் வெப்பத்தையும் தரும், குளிர்ச்சியும் தரும். இது உலக அதிசயத்தனை, அந்த அதிசயத்தை தாங்கினது தான் பனை மரம். பாடல் கவிப்பேரசு இந்த பனையை பற்றி எழுந்த பாடலில் சில வரியை படிக்கும் பகிர்ந்துச்சு. பனை மரம் இல்லை என்றால் பறவை எங்கே போயிருக்கும். அடுத்த வரி, பனை ஓலை இல்லை என்றால் தமிழ் அழிந்து போயிருக்கும். அப்போ பனை ஓலை இல்லைன்னா ஊவே சாமிநாதையர் எதை பதிவிச்சிருப்பா, எதை புதுப்பிச்சு தமிழை புதுப்பிச்சிருப்பாரு, அழிஞ்சு போயிருக்கும். சிலப்பதிகாரம் இருந்திருக்காது, திருவாசகம் இருந்திருக்காது, திருக்குறள் இருந்திருக்காது, தமிழின் அடையாளமே இருந்திருக்காது. அதை காப்பாற்றியது பனை ஓலை. இதை விட சிறப்பு பனைமரத்துக்கு எதுவுமே இருக்க முடியாது. இன்னைக்கு திருவள்ளுவருக்கு சிலர் வெள்ளாடை பூணிக்கலாம், சிலர் காவி ஆடையை உடுத்தலாம், சிலர் இருக்காங்க கருப்பு ஆடையும் அணிவிக்கலாம். நீ எந்த ஆடையெல்லாம் அணிவிச்சுங்க, திருவள்ளுவர் கையில் இருக்கிற பனை ஓலை யார் அளிப்பீங்க? அது தமிழ் யாது? நீங்கள் திருவள்ளுவர் கலரை மாற்றலாம், அவர் கையில் இருக்க பனை ஓலையை மாற்றவே முடியாது, அது தமிழின் அடையாளம். இவ்வளோ சிறப்பு இருக்குது திருவள்ளுவர். இன்னைக்கு திருவள்ளுவர் அவர் திருநீர் அழிஞ்சிருக்காரா, எந்த அந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு, எந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு, அதெல்லாம் இல்லை. எங்கள் திருவள்ளுவர் பனை ஓலையை தாங்கியிருக்கிறார், தமிழை தாங்கியிருக்கிறார். அந்த சிறப்பு என்றும் எங்கள் தமிழுக்கு இருக்குது. இவ்வளவு சிறப்பு, இது எல்லாத்தோட சிறப்பு இந்த படத்துக்கு கவிப்பேரசு பாடல்கள்லேருந்து, அதை விட சிறப்பு இந்த நிகழ்ச்சிக்கு. அது வந்து பொறுமையாக சொர்க்க பேசுனதெல்லாம் தாங்கிக்கிட்டு, நாம் பேசுனதெல்லாம் அதோட நாம் பேசுனதெல்லாம் தாங்கிட்டு, அந்த பொறுமை இருக்கார்ல அவர் பொறுமை பேரரசு. ஓகே, இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.